நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை. 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் த ஹெல்தி சொசைட்டி. பாலூட்டும் தாய்மார்கள் கவனத்தில் கொள்க, இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ தூரம் தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு பலம் உண்டாகும். அந்த பலம் அப்படின்றது வந்து ஆரோக்கியத்தை மட்டும் சொல்லலை, மனோபலமும் சொல்றாங்க. இப்போ ஒரு சொல் இருக்கு, தாய்ப்பால் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகு குறைஞ்சிரும் பெண்களுக்கு அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ தாய்ப்பால் கொடுக்குற பெண்களை பற்றி நான் சொல்கிறேன். உடனே வந்து நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அது நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அது குழந்தைக்குமே பாதிப்பு இருக்குது. குழந்தைக்கு நோய் இல்லாமல் எதுக்காக அந்த மாத்திரைகள் சாப்பிடணும்? இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, தாய்ப்பால் ஒரு பெண்ணுக்கு சுரக்க வேண்டும், அதை சுரக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்க. வணக்கம், நான் RJR மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் ரேவன் அமினா. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாலூட்டும் தாய்மார்கள் கவனத்தில் கொள்க. இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தாய்ப்பால் அப்படின்போ தாய்ப்பால் சுரக்குவது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கும்போது இது பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆய்வகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 74% மக்கள் தான் அவங்கள் தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சர்வே இருக்குது. இதில் 15% மட்டுமே, அதாவது 6 மாதம் தொடர்ந்தே தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. ஔவையார் வந்து நம்ம தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பீரம் பேணி பாரம் தாங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்ன ஔவையார் சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட இந்த அதாவது எவ்வளோ தூரம் தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு பலம் உண்டாகும். அந்த பலம் அப்படின்றது வந்து ஆரோக்கியத்தை மட்டும் சொல்லலை, மனோபலமும் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் சரி என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அவங்க தைரியமாக அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கூடிய சக்தி இந்த தாய்ப்பாலில் இருக்குது அப்படின்றத மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த தாய்ப்பால் அப்படின்றது வந்து சத்துக்கள் நிறைந்து உள்ளது. இதில் வந்து பல சத்துக்கள், புரத சத்து முதல் வைட்டமின் முதல் கொழுப்பு சத்து, எல்லா சத்துக்களும் நிறைந்து தான் தாய்ப்பால். கண்டிப்பாக தாய்மார்கள் குழந்தையை பெற்று எடுத்த உடனே அவங்க வந்து குழந்தை பால் கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 54% தான் மக்கள் வந்து அதாவது பிறந்த குழந்தைக்கு உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்கறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 மணிக்கூர்லேயே நம்ம தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு சொல் இருக்கு, தாய்ப்பால் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகு குறைஞ்சிரும் பெண்களுக்கு அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். தாய்ப்பால் கொடுத்தா எங்கே உங்களுக்கு வந்துட்டு அழகு குறையும்? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனால இந்த தாய்க்கு என்ன குணங்கள் உண்டாகுதுன்னா, அவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இரண்டாவது பட்சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது போக அவங்க ரொம்ப உற்சாகமாகவும் இருப்பாங்க. குழந்தையும் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வாயு பதார்த்தங்களை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், அதாவது இது எண்ணெயில் பொரித்த வகைகள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும். மைதா பொருட்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பிராய்லர் சிக்கன், அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அதாவது செரிமானமாகாத பதார்த்தங்கள் உணவுகள் எல்லாம் தயவு செய்து சாப்பிடாதீர்கள். எவ்வளோ தூரம் காய்கறிகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் காய்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குழந்தைக்குமே அது பலனை உண்டாக்கும். சத்தான உணவுகள் இயற்கையான உணவுகளை தயவு செய்து தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளவும். அதனால் வந்து என்னென்னா குழந்தைக்கும் அது பலனை உங்களுக்கு உண்டாக்கும். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, தாய்ப்பால் ஒரு பெண்ணுக்கு சுரக்க வேண்டும்,
அதை சுரக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெந்தயம் அப்படின்றது வந்து உடலில் வந்து குளிர்ச்சி ஊட்டும், தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இந்த வெந்தயம் வந்து நல்லா வந்துட்டு வேக வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இதை வந்து நீங்கள் வெந்தய கஞ்சியாக நம்ம வந்து உட்கொள்ளலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பூண்டாக இருந்தாலும் சரி, வெங்காயம் இருந்தாலும் சரி, உணவுகளை நிறைய சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதாவரி. இந்த சதாவரியிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பைய வந்து ரொம்ப பலமாக வைத்திருக்கும். அது போக வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுக்கு அந்த குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்திப்படுத்தும். அந்த சதாவரி கிழங்குக்கு வந்து அவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த சதாவரி கிழங்காக வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஏன்னா உங்கள் வந்து ஃபீடிங் பண்ணிகிட்ருக்காங்க, தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும்போது அந்த டைமில் வந்து அந்த கிழங்கை வந்து லேகியமாக இருக்குது. சதாவரி லேகியம் சொல்லிட்டுன்னா நாட்டு மருந்து கடையில் நம்ம கிடைக்கும். அந்த லேகியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பலம் நிறைந்ததாகவும் அவங்களுக்கு பாலூட்டும் திறனும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இப்போ பப்பாளி பழத்தை எடுத்துப்போம். பப்பாளி பழத்தில் இரும்பு சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போது பப்பாளி பழம் வந்து லைட்டாக அதோடய ஸ்கின் அதோடய தோலெல்லாம் மாற்றிக்கிட்டு அதை வந்து ஒரு சாலடாக நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். அது இரும்பு சத்தும் நிறைந்தது, அதை எடுக்கும்போது பால் வந்து சுரக்கிறது அப்படின்றத முக்கியமாக பார்ப்போம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கற்பூரவல்லி இலை இருக்குல்ல, அந்த கற்பூரவல்லி இலையுமே நம்ம வந்துட்டு அதையும் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலும் நமக்கு பால் சுரக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து கார மீன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு பால் நன்றாக சுரக்கும். பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட வேண்டாம், கார மீன் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப உகந்ததாக இருக்குது. இது போக வந்து ஆவணக்கு இலை அப்படின்வாங்க. ஆவணக்கு அப்படின்றது பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாத குணங்கள் நிறைந்தவங்களுக்கு ஆவணக்கு வந்து கிழியெல்லாம் நம்ம கொடுக்கறது உண்டு. இந்த ஆவணக்கு வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை கூட நம்ம குடிச்சிக்கலாம். இது போக வந்து இந்த ஆவணக்கை வந்து மார்பகத்தில் வந்து இந்த ஆவணக்கை நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதை வந்து நம்மளுடைய மார்பகத்தில் வந்து ஒரு வச்சு கெட்டிக்கோங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது போக எல்லா காய்கறிகளிலுமே நீங்கள் சாப்பிட வேண்டியது உகந்தது. அப்போ தான் சத்துக்கள் வந்து நிறைந்து உங்களுக்காக இருந்தாலும் சரி குழந்தைக்காக இருந்தாலும் சத்துக்கள் வந்து போய் சேரும். அப்போது இதில் வந்து பீட்ரூட்டை வந்து நீங்கள் சூப்பாக வச்சு குடிக்கலாம், இல்லை ஜூஸாக குடிச்சிக்கலாம், அது தப்பே கிடையாது. காய்கறிகள், அரைக்கீரை, அகத்துக்கீரை, இதில் போக வந்துட்டு டேட்ஸ் பழம் அதாவது பேரீச்சை பழமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ தூரம் எடுத்துருக்கோமோ அந்த அவ்வளோ தூரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி அதாவது தாய்மார்களுக்கும் சரி அது குழந்தைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமானத ஒரு பந்தத்தை உண்டாக்கும். இந்த தாய்மார்களெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்க. இப்போ முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா என் நிறைய பெண்கள் என்னென்னா குளிச்ச அந்த தலையோடே வந்துட்டு தாய்ப்பால் கொடுத்துட்றாங்க, அந்த கடமையை முடிக்கிற மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. இது என்னாகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா உங்களுக்கு குழந்தைகளுக்கு இது பாதிப்பு உண்டாகும். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். குழந்தைகளுக்கு என்னாகும், சளி பிடிக்கும், இதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து படுத்துகிட்டே வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது அவ்வளவு சரியில்லை. அது ரொம்ப நம்ம பார்த்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதனால் என்னென்னா குழந்தைகளுக்கு பொறை ஏறும். அதே மாதிரி தாய்ப்பால் அதோடய மகத்துவம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தயவு செய்து அனாவசியமான சிந்தனைகளில் நீங்கள் ஏற்பட வேண்டாம். எப்பொழுதுமே நம்ம எவ்வளோ தூரம் அன்பாகவும் மனப்பூர்வமாகவும் நம்ம தாய்ப்பால் கொடுக்குமோ அவ்வளோ நிறைந்த நற்குணங்கள் நிறைந்த குழந்தையாகத்தான் அது வளரும். ஏன்னா அவ்வளோத்துக்கு நமக்கு வந்து தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது ரொம்ப எப்போவுமே கோபப்பட்டு இல்லைன்னா யார்ட்டையா சண்டை போட்டுட்டு கூட தயவு செய்து தாய்ப்பால்லாம் கொடுக்காதீங்க. இப்போ வந்து பல பெண்கள் வந்துட்டு நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுக்கிறது உண்டு. சிலவங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் இருக்கலாம், இல்லைன்னா சுகர் இருக்கலாம். இந்த மருந்து மாத்திரைகள் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே வந்து, இப்போ தாய்ப்பால் கொடுக்குற பெண்களை பற்றி நான் சொல்கிறேன், உடனே வந்து நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அது நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அது குழந்தைக்குமே பாதிப்பு ஏற்படும். குழந்தைக்கு நோய் இல்லாமல் எதுக்காக அந்த மாத்திரைகள் சாப்பிடணும்? அப்படி சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னா தயவு செய்து அந்த டைம் வந்து அந்த டைம் குழந்தைக்குமே பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அந்த டைம் வந்து நீங்கள் பால் கொடுக்காமல் இருப்பது நல்லது. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய தாய்ப்பாலின் மகத்துவம்,
தாய்ப்பால் வந்து எவ்வளோ தூரம் அந்த ஆய்வகத்தில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்காங்க, தாய்ப்பால் கொடுக்குதுன்னு கொடுத்தா என்ன ஆகும், குழந்தைகளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அதன் தாய்மார்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, என்னெல்லாம் பண்ணலாம், என்ன உணவு பதார்த்தங்கள் சாப்பிடலாம், எதையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது பகிரணுமானும் சரி, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிவை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. வரும் காணொலியில் உங்களுக்கு அதற்கான பதிலை நாங்கள் தருகிறோம். நன்றி, வணக்கம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸோடைய யூடியூப் சேனலில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள், மருத்துவம், ஆரோக்கியம், வாழ்வியல் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த சேனலில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.